கடந்த நூற்றாண்டுகளாகவே கம்மி பியர்ஸ் சாக்லேட் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதையும் ஆட்டி படைச்சிட்டு வருது. குழந்தைகள் சிறுவர்கள் அப்படின்னு இல்லாமல் சாக்லேட் விரும்புகிறவங்க எல்லாராலையுமே ரொம்பவே லைக் பண்ணி டேஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய பண்டமாக இந்த கம்மி பியர்ஸ் இருக்குது. ஆடைகள், கலை, இது எல்லாத்துக்குமே ஒரு இணையான இடத்துல இந்த கம்மி பியர் சாக்லேட்டும் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் ரொம்பவே ஆச்சரியம்தான். தற்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்மி பியர்ஸ் 100வது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடிட்டு வர்றாங்க. 1922 ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் உள்ள போன் மாவட்டத்தை சேர்ந்தவரான ஹரிபோ அப்படின்ற உணவகத்தோட உரிமையாளர் ஹன்ஸ் ரீகல் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஹரிபோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹன்ஸ் ரீகல் போன் என்பதோட சுருக்கம் தான். அவரோட பேரிலே அந்த நிறுவனத்தோட பெயரையுமே வச்சிட்டாங்க. உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் கரடிகளோட லைவ் ஷோ டான்ஸை பார்த்த ஒரு தாக்கத்தினால தான் இதுக்கு வந்து இந்த பேரை அவர் வச்சிருக்காரு. அதனாலேயே இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக கம்மி பியர் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேர் தான் சூட்டியிருந்தாங்க. இந்த நிறுவனத்தை அவர் தொடங்கினப்ப பார்த்தீங்கன்னா அவரது நிறுவனத்தில் பணியாற்றவங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அதுவும் அவரது மனைவி ஜெட் ட்ரூடோ. ஆனால் 1940 அவரது நிறுவனம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு அதில் சுமார் 400 மேலே ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தாங்க. 1945 அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மகன்கள் இந்த சாக்லேட் நிறுவனத்தை எடுத்து நடத்திட்டு வராங்க. சில கம்மி பியர்ஸ் பார்த்தீங்கன்னா சுவைக்காக வண்ணங்களை சேர்ப்பது கிடையாது. குறிப்பாக நமக்கு மிகவும் பரிச்சயமான மிகப்பெரிய கம்மி கரடி பண்டங்களில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக பச்சை நிறம் உண்மையிலேயே ஸ்ட்ராபெரியிலிருந்தும், ஆரஞ்சு நிறம் பார்த்தீங்கன்னா அன்னாச்சிலிருந்து தான் செய்யப்படுது. இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான கம்மி பியர் சாக்லேட்டை இன்டர்நெட் மூலமாக ஆன்லைனில் வாங்கி ஒரு பார்ட்டியுமே நடத்திடலான்னா பார்த்துக்கோங்க. டிஸ்னியோட முதல் மிகப்பெரிய அனிமேஷன் சீரியல் கம்மி பியர்ஸை அடிப்படையாக வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு கம்மி பியர்ஸின் சாகசங்கள் அப்படின்னு தான் பெயரும் வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு கம்மி பியர்ஸ் கேண்டிகள் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமாயிருக்கு. 1985 இந்த கார்ட்டூன் சீரியல் டிவிகளில் ஒளிபரப்பாச்சு. எவ்வளவு காலம் ஒளிபரப்பாகி இருக்குதுன்னு தெரியுமா? சுமார் 6 இந்த கார்ட்டூன் சீரியல் சக்கப்போடு போட்டிருக்கு. 20களில் இது தயாரித்தாலும் கூட சுமார் 60 காலம், அதாவது 82 வரையிலையும் அமெரிக்கர்கள் இதை கையால் கூட தொட்டதே இல்லை. பால்டிமோரியில் அதோட கிளை தொடங்கப்பட்ட பிறகுதான் அமெரிக்க சந்தையிலுமே கம்மி பியர்ஸ் தங்களோட ஆதிக்கத்தை நிலநாட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஊரில் ஜெல்லி மிட்டாய் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கம்மி கேண்டிகள் பார்த்தீங்கன்னா கம்மிஸ் அப்படின்னு உலகம் முழுவதும் அழைக்கப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெல்லி போன்ற ஒரு தன்மையை அரேபிய கம் தான் அப்படின்னு ஒரு பண்பை அளிப்பதால் அதை கம்மிஸ் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. இன்றைய முட்டாய்கள் உலகத்தில் ஏராளமான கம்மி பியர்ஸ் கேண்டிகள் கிடைக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா கரடி உருவத்தில் மட்டும் இருந்த இந்த ஜெல்லி முட்டாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுறா பழங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஷன் வடிவமைப்பாளர்கள்லாம் சுமார் 50,000 கம்மி பியர்ஸ் படங்களை பொறிச்ச ஆடைகளை வெளியிட்டாங்க. இறைச்சி அல்லது முட்டைக்கு பதிலாக கம்மி பியர்ஸை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கூட நம்மளால் நம்பப்படுது. ஆனால் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றாக தான் இருக்குது. ஆனாலும் மேலும் மேற்பட்ட ஒரு ஆய்வில் பார்த்தீங்கன்னா அதில் சிறிதளவு புரோட்டீன் இருக்கு, கொழுப்பு நீக்கப்பட்டது. இதில் இருக்க சைலிட்டல் கம்மை மெல்வதனால பற்சிதைவிலிருந்து கூட பாதுகாக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுத்து ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இதோட கலரை வச்சு கூட இது இந்த சுவை அப்படின்னு மதிப்பிடவே முடியாது. உதாரணமாக பச்சை நிறத்தை பார்த்தீங்கன்னா அனைவருமே ஆப்பிள் இல்லாட்டினா தர்பூசணி அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே அது ஸ்ட்ராபெரி தான். அதே போல பார்த்தீங்கன்னா மற்ற கலர்ஸ் கூட நம்மளை ஏமாத்தக்கூடும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹம்மி பியர்ஸ் கேண்டிலாம் வச்சு கூட ஜுவல்ஸ் எல்லாம் கூட ஃபேஷன் ஷோவில் நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக பரவி பயங்கரமான ஒரு வைரல் ஆகிட்டு வந்துச்சு.